கிடக்குது, மொச்சை கிடக்குது, காராமணிக்குது, வேர்கள் இருக்குது, சிறிகிறக்குது, பாலக்கிறக்குது, எல்லாமே சாதம் தான். சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி, லெமன், புளி, மிளகு சீரகம், கருவேப்பிலை, கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் சாதம், மிளகு சீரகம், பூண்டு, வெந்தய சாதம், சிறுகீரை, பாலக்கீரை, மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, மூக்கடலை சாதம், மொச்சை சாதம், காராமணி, பச்சைப்பயிறு, கத்திரிக்காய் சாதம், வெண்டைக்காய் சாதம், பீட்ரூட்டு, கேரட்டு, தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், பூங்காரசு தயிர் சாதம், ரெகுலர் தயிர் சாதம், இது 30 வந்துருக்கிறேன். பணம் கொடுக்காம போயிட்டா எப்படி சார் கேட்டேன். இல்லை பரவாயில்ல சார், இது எனக்கு ஒரு திருப்தி, கடவுளுடைய கொடுத்த ஒரு கிஃப்ட் எனக்கு. நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இந்த போர்டை கொஞ்சம் திரும்பி அப்படியே கேமரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம்ல இருக்க சூர்யா உணவகம் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலே ஒரு 5 வெரைட்டி இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 வெரைட்டி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவங்க தினமே வந்து 40 வகையான வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்து இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து டெய்லி லேபர்ஸ், டிரைவர்ஸ், ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷாப்பாக இந்த கடை இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த எல்லா ஃபுட்டையுமே சமைக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வெரைட்டி ரைஸ் வாங்கணும், ஜஸ்ட் ஒரு அப்பளம் கொடுத்தோன்னு இல்லாமல் தனியாக வந்து அவங்க வந்து ஒரு டேபிளில் வந்து சின்ன வெங்காய சாம்பார், கீரை, அதுக்கப்புறம் ஊறுகாய், துவையல்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஐட்டத்தை வச்சிருக்காங்க. அதுவுமே லிமிட்டடாக போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டு சாப்பிடலாம் சொல்லி தனியாக டேபிளே வச்சிருக்காங்க. அது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. தினமே ஒரு வெரைட்டி ரைஸ் டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட 1 மாதம் பத்தாத பொழுது அந்தளவுக்கு இங்கே வெரைட்டிஸ் வச்சு கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ நியாயமான விலையில் ஒரு தரமான வெரைட்டி ரைஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மஸ்டர்ட் ரைஸ் பாட்டும் சொல்லுவேன், வாங்கல போய் பார்க்கலாம். அப்படின்னா ஸ்பெஷல் வணக்கம், நான் கண்ணன். சூர்யா உணவகம் கஞ்சிபுரம் சொல்லிட்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் நியர் வச்சுருக்கேன். வெரைட்டி ரைஸ் அப்படின்றது கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குறைஞ்ச விலையில் இதில் ஒரு 30-40 ரூபாய்க்குள்ளே இப்போ ஒரு பாக்கெட்டில் இருக்கிற பணத்தில் டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம் ஐடியா தான். ஃபஸ்ட் எங்கள் சித்தப்பா 5 ரூபா தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாங்கள் 2011 அப்புறம் நாங்கள் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15-20 ரூபீஸ் அப்படி மாறிச்சு. இப்போ படிப்படியாக ஒரு 35-40 அப்படின்னு ஒரு ப்ரைஸ் வந்துருக்கு. விலைவாசியும் இருக்குது. நாங்கள் நிறைய மெனக்கெட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மிளகா, தனியா, வத்தல் எல்லாமே நாங்களே திரிக்க ஆரம்பிக்கிறோம். தூதுவலை, முடக்கத்தான் அதெல்லாம் உட்காந்து ஆயிரதே உங்களுக்கு ஒரு இது. ரெண்டாவது வெரைட்டி ரைஸ் எல்லாமே நல்ல நிலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், நம்ம முக்கியமான ஐட்டம் மட்டும் கடல் நிலை பண்ண ஆரம்பிச்சோம். வத்தல் பொறிக்கிறது தேங்காய் நெல் பொறிக்க ஆரம்பிக்கிறோம். கடலை எண்ணெயும் பிரிப்போம், தேங்காய் எல்லாம் பிரிப்போம். அந்த மாதிரி ஒரு பொருள்களோட தரத்தை நம்ம உயர்த்த உயர்த்த வந்து அதுலேயும் செலவு அதிகமாகுது. வாடகை எல்லாமே இருக்குது உங்களுக்கு தெரியும். ஆனால் மெயினாக வந்து பொருள் நல்ல தரமாக வாங்கி போகிறதுல ஒரு சம்பளங்களும் நல்லா இப்போ நியாயமாக கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது எல்லாருமே மனசார கொடுக்கணும். அதுதான் விலையேற்றது காரணம். வேறு ஒன்று இது வந்து 23 வருஷமாக இருக்குது. வெரைட்டி ரைஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6 வகை சாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கடைக்கு சாப்பிட வர ஒரு ஒரு உடல் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் ஒரு ஃபன்னாக சொல்லிட்டு இருந்தார், இது மாதிரி திருவண்ணாமலையில் 25 வெரைட்டி ஆஃப் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் நான் பேசும்போது ஒரு சேலஞ்சாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 12-15 அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 வருது. இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 40 வகை சாதம் மினிமம் கடையிலே பண்ணுறாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி, லெமன், புளி, மிளகு சீரகம், கருவேப்பிலை, கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் சாதம், மிளகு சீரகம், பூண்டு, வெந்தய சாதம், சிறுகீரை, பாலக்கீரை, மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, மூக்கடலை சாதம், மொச்சை சாதம், காராமணி, பச்சைப்பயிறு, கத்திரிக்காய் சாதம், வெண்டைக்காய் சாதம், பீட்ரூட்டு, கேரட்டு, தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், பூங்காரசு தயிர் சாதம், ரெகுலர் தயிர் சாதம், இது 30 வந்துருக்கிறேன். ரெகுலர் உங்களுக்கு கமர்ஷியலா எல்லாருமே பிடிச்சது பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி அதுதான் சாப்பிடுவாங்க. ஒரு அதான் தூதுவலை சுண்டக்காய் சாதம் எல்லாம் போறோம். தூதுவலை சுண்டக்காய் அப்படின்னு அது அதோட சாய்ஸ் தெரியும் உங்களுக்கு. சுண்டக்காய் எதுக்கு சாப்பிடுறதுன்றது பலன் தெரியும். தூதுவலை முடக்கத்தான் அந்த மாதிரி அது தேவைப்படுறவங்க அதை கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. பூண்டு சாதம் மாதிரி வர்றவங்க நம்ம சாப்பாடு டக்குன்னு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ரெகுலர் பேசிஸ் தான் சாப்பாடு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் தான், எல்லோரும் வேலை வாங்க கடைகளில் வேலை பார்க்குறவங்க, பேங்க் ஸ்டாஃப்ஸு, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா அவங்க பக்கத்தில் எல்லா கூலி வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு தான் இவ்வளோ, அவங்க தான் என்னோட கஸ்டமராக இருந்தாங்க. நாங்கள் இந்த குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் தான், செல்ஃப் அவேர்னஸ். எங்கள் வீட்லேயும் குழந்திருக்காங்க, நானும் வெளியே போய் சாப்பிட்றேன். இப்போ செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சாப்பாட்டில் பூத்த ஆரம்பித்தோம். அது வந்து ஒரு வேணும்லாம் பண்ணலை, இது வந்து பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிலாம் பண்ணலை. அந்த பண்ணுறதை தெளிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு வயிற்று கேடில்லாமல் மாறும், வயிற்று கேட்கலாமல் இருக்குன்றது கஸ்டமர் 2-3 இயர்ஸ் கழிச்சு சொல்லும்போது அப்போ தான் இது வந்து நம்ம எவ்வளோ கரெக்டாக நம்ம ரூட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான்
பயன்படுத்தி கொண்டு போகிறோம். எப்படி நம்ம நமக்கு கெடுதல் இல்லாமல் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஈகோ ப்ரொடக்ஷன் போகிறோம். நம்ம பார்சல் மெட்டீரியல்ஸ் பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணுறோம். நாங்கள் பிளாஸ்டிக் 100% அவாய்ட் பண்ணல, ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவாய்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 70-80 தாண்டிட்டோம். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று இருக்குது, அது கூட கஸ்டமர் இப்போ மண்பானை தைச்சா அதை போடுறோம், அது பார்த்தீங்கன்னா 4 மணி 5 மணி ஆகும், குளிக்காது, நல்ல சில்லுன்னு இருக்கும். ரெண்டாவது மண்பானை நீங்கள் அந்த சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த சாப்பாடோட தன்மையே மாறிடும். நைட்டில் ஒரு சாப்பாடு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலையில் அந்த சாப்பாடோட தன்மையே மாறிடும். பிளாஸ்டிக்கில் ஏன் போடுறோன்னா இப்போ பஸ்ஸில் போகிறாங்க, ஒருத்தர் ஒரு நாகரிகம் விரும்புகிறாங்க, பஸ்ஸில் போகும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மண்பானை சாப்பிட்றது கன்வீனியன்ட் இல்லைன்றாங்க. ரெண்டுமே பார்க்க வேண்டியிருக்கு, அவங்க கன்வீனியன்ட்டையும் பார்க்க வேண்டியிருக்கு, நம்மளோட ஸ்டெப்பையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து கொண்டு போகணும். பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் ஓலைப்பெட்டியும் மந்தாரையில் ரொம்ப நாள் முடிவு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரு அந்த ஷீட்லாம் ஒழிக்கிறதுக்காக மந்தாரையில் வச்சு வாழை கட்டணும் பிளான் பண்ணி ஒரு 5 வருஷமாக அது பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் ரொம்ப நாளாகவே மண்பானையும் அந்த ஓலைப்பெட்டியும் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணோம். ஓலைப்பெட்டியில் சாம்பார் சாதம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம், ஆனால் அது முடியலை, எனக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், அதனால் ஓலைப்பெட்டிக்காகவே கூட்டாஞ்சுன்னு ஒரு ரெடி பண்ணோம். மண்பானை தயிர் சாதம் ஆப்டாயிடுச்சு, ஆனால் மண்பானை கிடைக்கிறது ரொம்ப நேரம் ஆயிருக்கு. ஒரு 4-5 வீடு கூட டையப் வச்சு அவங்கள செய்ய சொல்லி இப்போ அது கொஞ்சம் பரவாயில்ல, மக்கள் ஏற்றுக்கிறாங்க, வெயிலுக்கு ஏற்றுக்கிறாங்க. மழை காலத்தையும் மண்பானை தான் போட்டு கொடுத்தோம். ட்ரங்க் அண்ட் மங்கியில் போகிற ஒரு நடவு பார்த்தோன்னா அவங்க பாட்டில் சாப்பிட கொடுக்குறாங்க, திருப்பி யூஸ் அண்ட் த்ரோவாக போட்டுருந்தாங்க. இப்போ நாங்கள் இந்த மண்பானை யூஸ் பண்ணும்போது அதே யூஸ் அண்ட் த்ரோ தான், பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கீழே போட்ட உடனே நமக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் போயிடுது, மண்ணோட மண்ணாயிடுது எல்லாமே. மந்தார இலை நான் என்னோட நிலம் இருக்குது, நான் போய் பயிர் பண்ணும்போது பிளாஸ்டிக்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை போடும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நான் மந்தார இலையிலையோ ஒரு பாக்குமெட்டிலையோ ஒரு வாழை இலையிலையோ தொன்னையிலையோ இன்னொரு பார்சல் பண்ணுறோம் கரும்பு சக்கையில் ஒரு பின்னாடி அதுதான் பேக்கிங் ஃபுல்லாகவே. அப்புறம் மண்பானை அந்த மாதிரி போடும்போது மண்ணோட மண்ணாக போகும்போது நமக்கே ஒரு ஃபீல் சந்தோஷம் இருக்குது. மண்பானன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக ட்ரை பண்ணேன், இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் கிடைக்கும்னு நான் நினைக்கல, டெல்லி வரைக்கும் ட்ரை பண்ணேன் மண்பானை எனக்கு கிடைக்கணும், 10 ரூபாய்க்குள்ள அடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ வந்து நியரஸ்ட் கிடச்சிருச்சு. அது நான் போய் அங்கே அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்து செய்யும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 2 பேர் வந்து ஒரு 100-150 பானைக்கு மேலே செய்ய முடியாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு செலவுங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது யூஸ் அண்ட் த்ரோன்போது அவங்களுக்கு ரெகுலர் விலையாயிடுது, இப்போ அதை நம்பி ஒரு கமிட்மெண்ட் அவங்க வைக்க முடியுது. அவங்க மனசார நம்ம சொல்கிறாங்க, ஒரு நாள் எனக்கு ஒரு வியாபாரம் கிடைக்குது, எனக்கு பானை கிடைக்காம தெரியுங்களேன், அவங்க இப்படி ஒரு ரிசல்ட் எனக்கு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல, உன்னால் எனக்கு ஒரு வியாபாரம் கிடைக்குது, இன்னைக்கு என் குடும்பத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். நானும் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தவன் தான். அப்புறமா வாட்டர் கேன்லாம் சப்ளை பண்ணும்போது சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுது. ரெண்டு விஷயம், நீங்கள் ஒர்க்கர்ஸை நல்லா பார்த்துக்கிற அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு ஒரு க்ளீன் பண்ணி ஒரு சப்ளையராக இருந்து ஒரு சூப்பர்வைசராக இருந்து ஒரு கடை கேஷியராக இருந்து வந்தனால வேலை பார்க்குறவங்களுக்கு கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும் நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க்கர்ஸை அந்த கேட்டகரி வச்சுருக்கேன். ரெண்டாவது சாப்பாட்டுக்கு நான் வாட்டர் கேன்லாம் சப்ளை பண்ணும்போது சாப்பாடு நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். அங்கே சாப்பாடு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பர்டிகுலர் கடையை சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரொம்ப டூவீலர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வருவோம், அங்கே சாப்பாடு காலியாக இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சாப்பாடோட தேவையும் அதோட குட்னஸ் எங்களுக்கு தெரியுது. இதை வந்து எங்களோட ஒர்க் பண்ணி வரவங்க நிறைய இடத்துல வளர்த்து வராங்க. இப்போ எல்லாருக்குமே இந்த என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. வேலை பார்க்க வரும்போது அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம், எல்லாமே வித்தியாசமாக இருக்குமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க இதோட பர்பஸ் என்ன, இது ஏன் வந்து இப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க, இதை என்னென்ன செய்ய சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்களோட ஒரு 8 இயர்ஸ், 5 இயர்ஸ், 3 இயர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஆரம்பத்தில் செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பேச ஆரம்பிப்போம், ஏன்னா எனக்கு மட்டுமே அந்த நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க வீடுகளை செய்கிறது அவங்களுக்கு தோன்றது எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு 4 பேர் எங்களை இருக்காங்க. 5 பேர் இருந்தாங்க, ஒரு அண்ணன் காலமாயிட்டாங்க. அந்த 4 பேர் மெயின் ரொம்ப தூண்மாக இருக்கும் அந்த கடைக்கு. அந்த 4 பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் ஃபுல் சாப்பாடு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து உளுந்தங்களி இப்போ சாப்பிட்டாங்க, இதெல்லாம் எங்கள் அம்மா பண்ணுறாங்க. இப்போ தான் நாங்கள் அடுத்து சேஃப் ஜோனுக்கு போகிறோம் நாங்கள். ஏன்னா ஒரு 15-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தள்ளுவண்டியில் போட்டிருந்தோம், சின்ன ஸ்டால் போட்டு கடை இருந்தது 20 வருஷம் முன்னாடி. ஒரு 5 வருஷம் எல்லாம் இடிச்சிட்டாங்க. இடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஒரு சின்ன ஸ்டாலாக போட்டு காலையில் மத்தியானம் எல்லாம் மத்தியானம் வெரைட்டி ரைஸ் மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் நாங்கள் மறுபடியும் திருப்பி வளர்ச்சி அடைகிறது, படிப்படியாக வளர்ச்சி அடைகிறதுனால வேலை பார்க்குறவங்க எடுத்துக்க முடியாது, ஏன்னா நம்மளும் வேலை பார்த்தா வந்திருக்கோம் அப்படின்னு உழைப்பாளர்கள்னு சொல்லிடலாம், கூட என்ன சக உழைப்பாளர்கள் சொல்லலாம், அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் தானே. நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வாங்க, நீங்கள் எதிர்பார்க்காத வெரைட்டிஸ் நிறையா இருக்கும், நீங்கள் வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்போம், கண்டிப்பாக வாங்க. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் திருத்திக்க முடியும், திருத்தி தான் நம்ம ஒரு இந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நிறைவடைக்கிறது தான் எங்கள் வேலை, கண்டிப்பாக நிறைவாக இருப்பீங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு இது ரொம்ப ஒரு சரியான தேர்வாக இருக்கும் உங்களுக்கு. நன்றிங்க. என்னுடைய பேர் சரவணன் சார். நாங்கள் ஒரு 5 வருஷம் சாப்பிட்ணுந்தான் இருக்கிறாங்களாம். ஃபுட்டுலாம் நல்லாயிருக்கும், நார்மல் ப்ரைசஸு, பட் குவாலிட்டிலாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆரோக்கியமான ஃபுட்டு தான், ஃபுட்டை பற்றி எந்த குறையும் இல்லை. சர்வீஸ் குட். வெரைட்டி ரைஸில் வந்து இந்த சாம்பார் ரைஸ் நல்லாயிருக்கும் சார், அதே மாதிரி தயிர் சாதம் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூக்கடலை, காராமணி, பச்சை பயிறு, குடமிளகாய் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ புளி சாதம், தக்காளி சாதம் இதெல்லாம் நார்மலு. இது எக்ஸ்ட்ரா ரைஸும் வெரைட்டின்னு போகும்போது இந்த வறுத்த குழம்பு சாதம் ஒன்று போகிறாங்க, அது நல்லாயிருக்கும். ஸ்பெஷலிட்டி அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வரையெல்லாம் நார்மலாக தான் சார் இருக்குது, ரொம்ப அந்த அளவுக்கு நல்லா ஐரியா இல்லைங்கிறது
மீடியமாக இருக்கும். லோ கிளாஸ் பீப்புள்லேருந்து மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் விரும்பி சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோன்னா டோக்கன் கொடுக்கணும், இல்லை பைசா கட்டிட்டு போய் வாங்கணும். இங்கே பொறுத்தவரை சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு சர்வீஸாகவும் அவர் பண்ணுறாரு. பணம் கொடுக்காம போயிட்டா எப்படி சார்னு கேட்டேன். இல்லை பரவாயில்ல சார், இது எனக்கு ஒரு திருப்தி, கடவுளுடைய கொடுத்த ஒரு கிஃப்ட் எனக்கு, அதனால் அவங்க கொடுக்கலாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு இன்னைக்கு வரலாம் அதை ஃபாலோ பண்ணி தான் சார் இருக்காரு. எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் சரி அந்த ஒரு இது வந்து இந்த சூர்யா மெஸ்ஸில் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எந்த கடையில் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. நானும் அவங்க ஒரு தடவை சொல்லிட்டேன் சார், டோக்கன் மாதிரி ரிசியூம்லாம் வேணாம் சார், இருந்தால் கொடுக்கட்டும் இல்லைனா பரவாயில்ல சார் என்றார். நான் பாண்டிச்சேரி, இங்கே தான் எனக்கு பக்கத்தில் தான் ஆஃபீஸு. ஸோ ஓகேங்களா, நீங்கள் என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இந்த போர்டை கொஞ்சம் திரும்பி அப்படியே கேமராவில் காட்டுங்க. அதில் பாருங்கள் எத்தனை வெரைட்டி ரைஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிங்க. இத்தனை வெரைட்டி ரைஸ் யார் கொடுப்பாங்க, எங்கே கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, நான் இங்கே தான் பார்க்குறேன். நான் பாண்டிச்சேரிலேருந்து வரேன், பாண்டிச்சேரிலையும் வெரைட்டி ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் நான் இங்கே தான் பார்க்குறேன் இவ்வளோ வெரைட்டி ரைஸ் போட்டு. நான் காலையில் இங்கே டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ தான் நான் லஞ்ச் எடுக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, டிஃபன்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, காலைல டிஃபன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே ஒன்று என்னென்னா செல்ஃப் சர்வீஸ் வச்சுருக்காங்க, அது வந்து நம்மளோட நீட்னஸ் எவ்வளோன்றதை கரெக்டாக காட்டுது. நான் அருள் முருகன், இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவல் சென்னை காஞ்சிபுரத்தில் ஷாப் ரொம்ப சூப்பரான ஷாப்பு. காலையில் 7:00 3:30 வரைக்கும் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் தான். ஸோ நான்வெஜ் இங்கே அருள் கிடையாது. காலையில் எப்போ வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு பார்சலும் கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் இங்கே உட்காந்து சாப்பிட்டு போகலாம். பார்சல் கீழே இருக்குது, சாப்பிட்ணும்னு நினைக்கவங்க மேலே வந்து சாப்பிட்லாம். காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், பூரி, வடை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையானது எல்லாம் ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி வெரைட்டின்னு மத்தியான வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளியோதரை, இந்த மாதிரி ஒரு 5 வெரைட்டியோட முடிக்க மாட்டாங்க. இங்கே நியர்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வெரைட்டிஸ் போடுறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், கேரட் சாதம், தேங்காய் சாதம், கீரை சாதம், அகத்திக்கீரை, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்குது. மொத்தம் 25 வெரைட்டிஸ் இருக்குது. ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டான ரேட்டு தான். மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது சாப்பாடு, எனி டைம்ஸ் நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம் சாப்பிடலாம். என்னோட நேம் கோகுல்நாதன். நான் இங்கே ஒரு 1 இயராக வந்துட்டுருக்கேன், ஃபர்ஸ்ட் 1 இயராக. நல்லா இருக்குது, ஃபுட்டு குவாலிட்டியாக இருக்குது. சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு டைஜஸ்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, எல்லாமே வந்து இயற்கை முறையில் தான் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, ரெகுலராக வந்துட்டுருக்கோம். 50 ரூபா 60 ரூபா நம்ம செலவு பண்ணால் நம்ம திருப்தியாக சாப்பிட்லாம். பேர் சரவணன் சார். இந்த கடை கடை ஒரு 5-6 வருஷமாக வந்து சாப்பிட்டுருந்தாங்க, நல்லா இருக்குது, ஃபுட்டு நல்லா இருக்குது. வயிறு எந்த டபுளும் பண்ணல, நல்லா இயற்கையாக செஞ்ச ஆர்கானிக்காக ஃபுட்டு செஞ்சுக்கிறாங்க, நல்லா அருமையாக இருக்குது. பிரிஞ்சி சாப்பிடுவேன், அப்புறம் வேர்க்கில் சாதம், இப்போ புதுசாக ஒத்தல் ஒன்று அதுவும் நல்லா இருக்குது. வேலை ரீசனபுளாக சார், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.